ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினிமாலெலாம் பார்த்துருக்கோம் ஜோடியாக ரெண்டு பாம்பு இருக்கும், ஒரு பாம்பை கொண்டோன்னே பழி வாங்கிட்டு. நாகின் படம்லாம் ரொம்ப வந்து அந்த காலத்தில் ரொம்ப வெற்றியாக இருந்துச்சு. அதான் வந்து உண்மையிலே ரெண்டு பேர் ஜோடியாக இருந்தால் பிரிச்சதுன்னா வந்து கோபம் வரும்னு சொல்லுவாங்க, பழி வாங்கும்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான் ஒரு உண்மை சம்பவம் வந்து மலைப்பிரதேசிக்கிட்டு நின்றுட்டு யூடியூப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பிரதேச பக்கம்தான் ஒருத்தர் வீடு விவசாயி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ரெண்டு அவர் வந்து ரெண்டு இது சேர்ந்து வந்து சேர்ந்து ஜோடியாக வந்து இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பாம்பை மட்டும் அடிச்சுட்டு விட்டுட்டாரு. இதனால் அதுக்கப்புறம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒன்று வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு தடவை தீண்டியிருக்கு, அப்புறம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு சேர்த்து அப்புறம் பிழைச்சிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் தீண்டியிருக்கு. கொஞ்சம் எப்படி பார்த்திங்கன்னா, ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை, எப்படி ஏழு தடவை தீண்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓஹோ நம்ம தப்பிச்சோட அந்த அது வந்து வந்து நம்மளை வந்து மறுபடியும் மறுபடியும் பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். இப்போ வந்து அவர் அந்த இடத்துல தான் இருக்கார். ஏழு தடவை வந்து அந்த பழிவாங்க இவரை வந்து பழிவாங்க பார்த்துருக்கு. தன்னோட ஜோடியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அதில் கோபத்தில் வந்து பழிவாங்க பார்த்துருக்கு. அது மறந்துருக்கு. இனிமேல் வந்து அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.